ப்ரோட்டீன் ஃபுட்டே எடுக்காமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும்? ஆக்சுவலாக ப்ரோட்டீன் ஃபுட்டே எடுக்காமன்னு கிடையாது, எல்லாருமே ஒரு மூணு கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஒன்று, தேவைப்படுற அளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க. இன்னொன்று, தேவைப்படுறத விட ஜாஸ்தியாக ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க. மூணாவது கேட்டகரிக்கு வந்து தேவைக்கு கம்மியாக எடுக்கிறவங்களாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் தேவைப்படுற அளவுக்கோ இல்லை தேவைப்படுறத விட நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் மசில் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். பட் இதுவே உங்களோட தேவைக்கு நீங்கள் கம்மியாக ப்ரோட்டீன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பட் நீங்கள் மசில் பில்ட் பண்ணணும் ட்ரை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தேவைக்கு கம்மியாக நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியாது. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் வந்து, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் ரிசல்ட் தெரியுமான்னு சொல்லி, இப்போ உங்களோட வீட்டில் வந்து ரெகுலராக நிறைய ஹை ப்ரோட்டீன் ஃபுட் குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் சும்மா ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரிசல்ட் தெரியும். பட் உங்கள் வீட்டில் வந்து ஓரளவுக்கு கம்மி ப்ரோட்டீன் சோர்சஸ் இருக்கிற ஃபுட்டாக குக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியாது. ஹாப்பி லிஃப்டிங்.